அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான், அதுவும் குக்கரில். குக்கரில் குழையாமல் எப்படி பிரியாணி செய்கிறது மட்டன் பிரியாணி அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை, நாலு ஏலக்காய், ஒரு 8-9 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் போட்டுடலாம். அடுத்தது ஆனியன். வெங்காயம் சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே தக்காளி சேர்த்துடணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன், கூடவே 2 பச்சை மிளகாய். அடுத்து 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிடணும். அடுத்து 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் அதே மாதிரி 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மட்டனில் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1/4 கப் தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா ஒன்று சேர்த்து 1-5 மினிட்ஸ்க்காவது நல்லா வதக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதும் நான் 1 டம்ளர் கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணி கலந்துக்கிறேன். பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணுறத விட நம்ம சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதே போல் பிரியாணி குக்கரில் குழையாமல் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் தண்ணி தான். தண்ணி வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக கணக்காக வச்சோன்னாலே போதும். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது குக்கர் மூடிட்டு விசில் விட்டுலாம். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் தேவைப்படுமோ அவ்வளோ விடுங்க. மட்டன் வந்து 80-90% வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. நம்ம விசில் போட முன்னே ஒரே 1 லெமன் பிரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு விசில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது, நான் ஆல்ரெடி 1/2 அன் அவர் முன்னாடியே 1/3 டம்ளர் அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி அரிசிக்கு தேவையான தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சுடு தண்ணி போட்டே வச்சுருக்கேன். நான் 3 டம்ளர் தண்ணிக்கு 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி 1 டம்ளர் மட்டன் வேகும்போது போட்டாச்சு, பேலன்ஸ் 4 டம்ளர் மட்டும் நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி கொதிக்கும் போதே இப்போ தேவையான உப்பு மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் ஊற போடும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போவும் உப்பு சேர்த்துருக்கோம். அது கணக்கு வச்சு போட்டுக்கணும். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா தளத்தளன்னு இந்த அளவுக்கு கொதிக்கும்போது அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு, மெதுவாக அரிசி உடையாத மாதிரி மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போது அரிசியும் தண்ணியும் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லெட் போட்டு மூடிடலாம் விசிலோடு சேர்த்து. இப்போ நான் விசில் போட்டு மூடிட்டேன். விசில் போட முன்னே லேசாக 1 கிண்டு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு மூடிட்டால் போதும். 1-15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், விசில் வர வேண்டாம். சிம்மிலேயே 1-15 மினிட்ஸ் விட்டுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக உதிரி உதிரியாக வெந்திருக்கு. கிண்டி பார்க்கலாம். குழையவே இல்லை, உதிரி உதிரியாக வெந்திருக்கு. இதை மெதுவாக எல்லாத்தையும்
குழையாத மாதிரி உடையாத மாதிரி மெதுவாக எடுத்து எடுத்து விட்டுக்கலாம், மாற்றி விட்டுக்கலாம் மேலேருந்து கீழன்ட்டு. இப்போது அடியில் உள்ள அரிசியெல்லாம் மேலேயும் கீழே உள்ள அரிசியெல்லாம் மேலேயும் நம்ம மாற்றி திருப்பி விட்டுட்டோம். கொஞ்சம் கூட எங்கேயும் அடி பிடிக்கவும் இல்லை, குழையவும் இல்லை, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இதே மாதிரி பிரியாணி வரும். அவ்வளோதாங்க, நம்ம தம் பிரியாணியும் தால்ச்சா ஆனியன் ரைட்டா ரெடி. பர்ஃபெக்டாக இதே மாதிரி பிரியாணி வேணும்னா தம் பிரியாணி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். குழையாது, உதிரி உதிரியாக குக்கர்லேயே பிரியாணி அருமையாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.